குழந்தை பிறந்தோன்னு தூக்கிட்டு போயிருவாங்க தொட்டிலிருந்து. இந்த ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி உருவானத்துக்கெல்லாம் கல்வி நிறுவனங்களுடைய ஆசை ஒருபோதும் காரணம் அல்ல. அந்த இடத்திலிருந்து தான் உங்க வாழ்க்கை மாறுமே ஒழிய, ஒன்றாவது படிக்கும் பொழுது நான் லட்சியத்தோடு இருக்கிறேன் செவுள்ளே வைங்கிறேன். ரொம்ப இந்த வாழ்க்கையினுடைய சூழலை ரொம்ப குழப்பிக்காதீங்க. பெற்றோர்கள் எல்லாருக்கும் என்னன்னா, குழந்தை இப்போ நான் மேடம் நீங்கள் படிக்கிறப்ப, ரகுணிக்கா நீங்கள் படிக்கிறப்ப ஒன்றாம் வகுப்பு தானே ஆரம்பித்தாங்க? நீங்கள் ஒன்றாம் வகுப்பு அண்ணா, நீங்கள் படிக்கிறப்ப ஒன்றாவது தானே எடுத்தோன்னு? ஒன்றாப்பு தான் நம்ம இதெல்லாம் ஒன்றாப்புன்னு சொல்லுவோம். ஒன்றாம் வகுப்பு நல்ல தமிழ்வாதியார் பையனாக இருந்தால் ஒன்றாம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் பதினொன்றாவது, அதோட எனக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ. ஆமாம், உங்களுக்கு பதினொன்றாவது முடிஞ்சிருச்சு, கொடுத்து வச்ச ஜென்ரேஷன். ஒன்றாவது வரைக்கும் தானே சார் இருந்துச்சு? இப்போ எத்தனை ஒன்றாப்புலேருந்து தான், இப்போ எத்தனாவதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க மேடம்? ப்ரீகேஜி, அப்புறம் எல்கேஜி, யூகேஜி. ப்ரீகேஜிக்கு முன்னாடி பொண்ணு வந்திருக்கு, என்னக்காது? கிண்டர் கார்டன், பால்வாடி. தம்பி பால்வாடிங்கிறது என்னென்னா சொல்கிற கேரு, ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி சேர்ந்தது தான் பால்வாடி, புரியுதா? இப்போ பால்வாடி அதுக்கு இப்போ பிரிச்சுட்டாங்க, பிளே ஸ்கூல், கரெக்ட், பிளே ஸ்கூல், கிண்டர் கார்டன் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. நான் எழுதி தரேன், போன மேடல் கூட பெரிய அருமை அண்மையில் பேசுனேன், மேடல் கூட சொன்னேன், இன்னும் 10 வருஷம் 15 வருஷம், அதிகபட்சம் 15 வருஷம், எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் தான், ரொம்ப அதிகபட்சம் 15 வருஷம் வச்சுங்க. குழந்தை பிறந்தோன்னு தூக்கிட்டு போயிருவாங்க தொட்டிலிருந்து, குழந்தை பிறந்தோன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. குழந்தைய நான் பார்க்கவே இல்லை, 1 வீக் கழிச்சு அந்த ஸ்கூலில் பாருங்க. ஏன்? அப்போ தான் உங்கள் குழந்தை கைக்கெல்லாம் அசைக்கும், நாங்கள் சொல்லி கொடுத்தா தான் அசைக்கும். இந்த ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி உருவானத்துக்கெல்லாம் கல்வி நிறுவனங்களுடைய ஆசை ஒருபோதும் காரணம் அல்ல, பெற்றோர்களுடைய சகிப்புத்தன்மையினுடைய அளவு குறைந்தது மட்டும்தான் காரணம், வேற எதுவுமே காரணம் இல்லை. 10 குழந்தைய வளர்த்துக்கிட்டு கிராமத்து பக்கம் இருக்கிற ஆயா 10 குழந்தைய வளர்த்தேன் எல்லாம் நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு, அது நல்லா இருக்கும், அது முக்கியம். ஒரே ஒரு குழந்தை பெற்றதே ஒரு ஆதார் கார்டு தான், படிக்கிறது ரெண்டாவது தான் அந்த ஆதார் கார்டு. இந்த ரெண்டு பெரிய ஆதார் கார்டும் பெத்த ரெண்டாவது படிக்குதுல அந்த ஆதார் கார்டை பற்றி இந்த ரெண்டு ஆதார் கார்டும் பேசுது. லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு, எப்படி இதெல்லாம் வளர்க்க போகிறனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி, நாட் எ ஈஸி ஜாப், பேரண்டிங் இஸ் நாட் எ ஈஸி ஜாப், யூனோ. யா, கரெக்ட். வாட் கேன் வி டூ, என்ன செய்யலாம் நாம? அண்ணன் சொல்கிறார் கிணத்துல விழுந்துரு ரெண்டு பேருங்கிறார். நான் என்ன சொல்லவா சார், நான் இப்படி ஆக போகிறேன், நான் அப்படி ஆக போகிறேன், இது எதுவுமே நடந்துதான் எனக்கு தெரிஞ்சு சரித்திரமே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு சரித்திரமே இல்லை, நான் இப்படி ஆக போகிறேன் அப்படி ஆக போகிறேன். வாழ்க்கை ஒரு இடத்துல உங்கள் மனநிலைக்கும் நீங்கள் வாழ்கிற சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி தயார்படுத்தும், அந்த இடத்துலேருந்து தான் உங்கள் வாழ்க்கை மாறுமே ஒழிய, ஒன்றாவது படிக்கும் பொழுது நான் லட்சியத்தோடு இருக்கிறேன் செவுள்ளே வைங்கிறேன். யாரை? குழந்தை இல்லை, அவங்க அம்மா அப்பாவை. அன்னைக்கு பார்க்குறேன் அபத்தம்க்கா, 5வது படிக்கிற ஒரு குழந்தையோட அம்மா அப்பா பார்த்தேன், அந்த ஹோட்டல் பேர் வேணாம், ஒரு ஹோட்டலில் பார்த்தேன். அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, என்னோட குழந்தை ஐஏஎஸ் தான், அது இப்போ தான் டயப்பரே கழட்டியிருக்காங்க, என் குழந்தெல்லாம் ஐஏஎஸ், நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன் சார், இப்போ இருந்தே கோச்சிங், இப்போ இருந்தே என்னடா கோச்சிங் கிளாஸ் 5வது குழந்தைக்கு, இல்லை சார் இந்த அபா கேஸ் மேக்ஸ் சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா, அதெல்லாம் இப்போ இருந்தே இது பண்ணிடுறேன், இப்போ ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறான், ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஸ்விம்மிங் கற்றுக்கணும், அது கூட நியாயம். ஒரு மார்ஷல் ஆர்ட் போகிறான், மார்ஷல் ஆர்ட்ஸ் தற்காப்பு கலை கற்றுக்கணும், ஏன்னா அவங்க அப்பா அம்மாட்டிருந்தே இவன் அவனை காத்துக்கணும், தற்காத்துக்கணும், மார்ஷல் ஆர்ட் போகிறான், அபாகஸ் கிளாஸ் போகிறான், அப்புறம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு டான்ஸ் கிளாஸ் அனுப்புகிறேன். மொத்தத்தில் வீட்டில் இல்லை, இதான் ஸ்டேட்மெண்ட்டோட அடையாளம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.